ஒரு விமானத்தை இயக்கும் முன் தள்ளி ஒரு நிமிடத்திற்கு 1000 முறை சுழல்கிறது. ஸோ ஒரு நிமிடத்திற்கு 1000 முறை. முன்தள்ளியின் முனைப்புள்ளி சுழல்கின்ற போது ஒரு வினாடிக்கு எத்தனை பாகைகள் கிடைக்கும் என்பதை காண்க. இப்போ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வினாடிக்கு மாற்றிடலாம். ஸோ ஒரு வினாடிக்கு அப்படின்னா, ஸோ 1000/60, ஏன்னா 1 மினிட்ஸ்க்கு நமக்கு 60 செகண்ட்ஸ். அப்போ 1000/60 இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 50/3. இப்போ ஒரு முறை சுழலும் பொழுது நமக்கு வந்து ஒரு முழு சுற்று அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், 360 டிகிரின்னு பார்த்துருக்கோம். அப்போ ஒரு முறை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னா இது வந்து ஒரு சுழற்சி. ஸோ இது வந்து 1000 முறை சுழல்கிறது. ஒரு நிமிஷத்திற்கு 1000 முறை சுழல்கிறதுனா அப்போ ஒரு வினாடிக்கு 50/3 முறை சுழல்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சுழற்சியை நம்ம என்ன செய்யணும், பாகையில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு முறை சுழல்வதற்கான நமக்கு கோண அளவு வந்து நமக்கு 360 டிகிரி. தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ 50/3 சுழலும் கோண அளவு அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு இன்ட்டு 50/3. ஸோ இது வந்து ஒரு வினாடிக்கு, ஏன்னா நிமிஷத்தை தான் நம்ம வினாடிக்கு மாற்றிருக்கோம். அடுத்து வினாடியில் கண்டுபிடிச்ச இந்த 50/3 தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கோண அளவு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது 66 கிலோமீட்டர்/மணி வேகத்தில் 1500 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டப்பாதையில் வட்டப்பாதையில் ஒரு தொடர் வண்டி இயக்கப்படுகிறது. அப்போ தொடர் வண்டியின் வேகம் ஸ்பீடு ஈக்குவல் டு 66 கிலோமீட்டர்/மணி. ஆனால் நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, 20 நிமிடத்தில் அது கடக்கும் கோணத்தை காண்க. ஸோ ஹவர்ஸில் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், நிமிடத்துக்கு என்ன செய்யணும், மாற்றணும். இப்போ இதை நம்ம, ஆனால் நமக்கு ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க, 1500 மீட்டர். ஸோ ஆரம் ஈக்குவல் டு 1500 மீட்டர். இப்போ கிலோமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றிடலாம். ஸோ மீட்டராக மாற்றுறதுக்கு 66 இன்ட்டு, ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் இன்ட்டு 1000/, ஸோ ஹவர்ஸை வந்து நம்ம மீட்ரு பர் செகண்டாக மாற்றுறதுக்கு 60 இன்ட்டு 60. ஏன்னா நமக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, 20 நிமிடத்துக்கு. இப்போ 60 இன்ட்டு 60, ஸோ 55/3 மீட்ரு பெர் வினாடி. இப்போ இது வந்து ஒரு வினாடிக்கு இந்த தொடர் வண்டியின் தூரம். டிஸ்டன்ஸ் வந்து 55/3 மீட்ரு பர்
ஸோ தொடர் வண்டியின் வேகம் 66 கிலோமீட்டர்லேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மீட்டருக்கு மாற்றிருக்கோம். இது வந்து ஒரு வினாடிக்கு. அப்போ 20 நிமிடத்தில் அது கடக்கும் கோணத்தை காண்க. ஸோ இப்போ இதை ஒரு நிமிடத்திற்குன்னு மாற்றிங்க, ஒரு நிமிடத்திற்கு. அப்போ 20 நிமிடத்திற்கு தொடர் வண்டி கடக்கும் கோணம். ஸோ இதை கோணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், எஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டா. இப்போ தொடர் வண்டி கடக்கும் தூரம் ஈக்குவல் டு 55/3 x 20. ஸோ இதை வேகம் மாற்றிக்கோங்க, தொடர் வண்டி செல்லும் வேகம் எஸ். ஸோ மீட்ரு பெர் வினாடியில் இருக்கிறது தான் நம்ம 20 நிமிடத்திற்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா எஸ் ஈக்குவல் டு 2 r θ. இப்போ எஸ் வந்து ஈக்குவல் டு, ஸோ இது மீட்டரில் இருக்குது, ஆர் வந்து 1500 θ இன்ட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், 5/180. ஏன்னா நமக்கு கோணம் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும், ஆரையன்களில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தொடர் வண்டியின் வேகம் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு வந்து 1500ங்கிறது நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிலோமீட்டரை நம்ம இப்போ மீட்டரை நம்ம மாற்றிட்டோம். இது வந்து ஒரு நிமிடத்திற்கு செல்லும் தொடர் வண்டியின் வேகம் தான் மீட்டரில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 20 நிமிடத்திற்கு அப்படின்னா x 20. ஸோ இதுலேருந்து நம்ம அந்த கோணம் ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு r θ. ஸோ கோணத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 5/180 பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு டீட்டா ஈக்குவல் டு, ஸோ மல்டிப்ளேயில் இருக்கிறத அங்கிட்டு நம்ம டிவைடில் கொண்டு வந்துடுவோம், 3 × 1500 × π/180. ஸோ இந்த 180 வகுத்தில் நம்ம என்ன செய்வோம், மேலே பெருக்கலுக்கு கொண்டு வரும்போது 180/3 × 1500 × π மதிப்பு 22/7. இப்போ இந்த 7 நம்ம என்ன செய்யணும், மேலே கொண்டு வந்துடணும், 7/3 × 1500 × 22. ஸோ 2 0 2 0 கேன்சல் ஆகிடும், 2 × 30 × 7/15. அதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா, ஸோ லாஸ்ட்டாக நமக்கு 7 × 2 ஈக்குவல் டு 14° θ. ஸோ அடுத்து 8 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 6 மில்லிமீட்டர் தடிமம் கொண்ட ஒரு வட்ட வடிவ உலோக தட்டினை உருக்கி. இப்போ நமக்கு ஆரம் வந்து 8 சென்டிமீட்டர், ஸோ தடிமன் வந்து 6 மில்லிமீட்டர். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த உலோக தட்டினை உருக்கி அது 16 சென்டிமீட்டராக மாறுது, மாறி 4 மில்லிமீட்டர் தடிமனுடைய வட்ட வடிவ கோண பகுதியாக மாறுது. அதாவது இந்த வட்ட வடிவத்தில், ஸோ இதோட ஆரம் வந்து 8 சென்டிமீட்டர், இதோட தடிமன் வந்து 6. இதை உருக்கி என்ன பண்ணுறாங்க, 16 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஆனால் தடிமன் வந்து இதை விட நமக்கு கம்மியாயிருது, 4 மில்லிமீட்டரா. அப்போ இந்த உலோகத்துக்குரிய கன அளவு நம்ம என்ன செய்யணும், ஸோ கன அளவு வால்யூம் 1
கன அளவு வால்யூம் டூ கண்டுபிடிச்சி ரெண்டையும் நம்ம வால்யூம் ஒன் ஈக்குவல் டு வால்யூம் டூ ஈக்குவல் பண்ணணும். இப்போ இந்த தடிமனை நம்ம என்ன செய்யணும், மில்லி மீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டராக மாற்றணும். ஸோ தடிமன் மில்லி மீட்டராக இருக்கிறத 6/10. இப்போ இந்த மில்லி மீட்டராக இருக்கிறத நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சென்டிமீட்டராக மாற்றிட்டோம். ஸோ கன அளவு வால்யூம் ஒன் ஈக்குவல் டு உலோக தட்டின் கன அளவு வால்யூம் ஒன் ஈக்குவல் டு பரப்பளவு இன்ட்டு தடிமன் ஈக்குவல் டு, ஸோ பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு தடிமன் நமக்கு என்னது 6/10. இப்போ பை இன்ட்டு ஆர் வந்து நமக்கு என்னது, ஸோ இது ஆர் ஒன் வச்சுக்கலாம். ஸோ இது ஆர் ஒன், இது நமக்கு ஆர் டூ. இப்போ இதை தடிமன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம், தடிமன் ஒன். ஸோ ஆர் வந்து நமக்கு 8 ஸ்கொயர்டு இன்ட்டு 6/10 ஈக்குவல் டு 64 பை இன்ட்டு 6/10. இதே மாதிரி அடுத்து உலோகத்தட்டின் கனளவு வால்யூம் டூ. ஆனால் நமக்கு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஃபஸ்ட்டு உலோகத்தட்டிலேருந்து உருக்கி தான் நமக்கு 16 சென்டிமீட்டர் ஆரம் 4 மில்லிமீட்டர் தடிமனுடைய ஒரு புதிய வட்ட கோண பகுதியை உருவாக்கினால் அவ்வட்ட கோண பகுதியின் கோண அளவை காண்க. இப்போ இதுக்குரிய நம்ம கோண அளவு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுலேருந்து உருக்கி நம்ம இதை கொண்டு வரோம், கொண்டு வர்றத இதோட கோணத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ டீட்டா இன்ட்டு இன்ட்டு தடிமன் டூ. ஸோ இங்கே நமக்கு ஆர் டூ என்ன கொடுத்துருந்தாங்க, 16 சென்டிமீட்டர். இதோட தடிமன் வந்து 4 மில்லிமீட்டர். ஸோ தடிமனை நம்ம என்ன செய்யணும், சென்டிமீட்டருக்கு மாற்றும் பொழுது 4/10 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஃபார்முலாவில் போட்டோம்னா டீட்டா பை 360 டிகிரி, ஏன்னா இது வட்ட கோண பகுதியாக மாறுது. ஸோ இதை உருக்கும் பொழுது இது ஒரு வட்ட கோண பகுதியாக மாறுது. அப்போ இது ஒரு வட்டம் வந்து ஒரு முழு சுற்று, ஒரு முழு சுற்றுனா நமக்கு என்னது 360 டிகிரி. இன்ட்டு பையார் ஸ்கொயர்டு இன்ட்டு தடிமன் வந்து நமக்கு என்னது 4/10 ஈக்குவல் டு டீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை இன்ட்டு, ஸோ ஆர் வந்து நமக்கு 16 ஸ்கொயர்டு இன்ட்டு 4/10. இப்போ நம்ம வால்யூம் ஒன் ஈக்குவல் டு வால்யூம் டூ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணோம்னா 64 பை இன்ட்டு 6/10 ஈக்குவல் டு டீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை இன்ட்டு 16 இன்ட்டு 16 இன்ட்டு 4/10. ஸோ இன்ட்டில் இருக்கிறதெல்லாம் அங்கிட்ட நம்ம டிவைடில் கொண்டு வந்தோம்னா 64 பை இன்ட்டு 6/10 இப்போ பை நமக்கு பெருக்கல் இருக்கு, இங்கிட்டு வகுத்தலை கொண்டு வந்துடும். அடுத்து 16 இன்ட்டு 16 இன்ட்டு இப்போ 4/10. இப்போ 360 நமக்கு இன்ட்டில் வந்துடும், ஏன்னா இங்கிட்டு வகுத்தல் இருக்கு, அங்கிட்டு இன்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ 64 பை இன்ட்டு 16 இன்ட்டு 360 இன்ட்டு இந்த 4/10 நமக்கு மேலே போகும்பொழுது 10/4 நமக்கு மாறிடும், 10/4. ஸோ 16 இன்ட்டு 16 இன்ட்டு 10 இன்ட்டு பை. இப்போ பை பையும் கேன்சல் ஆகிடும், ஸோ 10 10 கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபோர்த்து டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் கேன்சல் பண்ணிடலாம்.
ஸோ எயித்து டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா ஸோ இப்போ லாஸ்ட்டாக நமக்கு மேலே மீது என்ன இருக்கும் 3 × 360 °× 8 இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இப்போ இதை நம்ம ஸோ இப்போ டிகிரியில் இருக்கிறத நம்ம 135 × π/18 இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 9th டேபிளால் போட்டோம்னா (15π/20) ஸோ இதை 5th டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 3π/4 3π/4 டீட்டா ஸோ இப்போ டீட்டா வந்து டிகிரியில் கேட்டாங்கன்னா இதே மாதிரி வச்சுக்கலாம் ஸோ வெறும் கோண அளவு தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் நம்ம ஆன்சராக வச்சுக்கலாம் அல்லது இதை நம்ம என்ன செய்யணும் பை பை 18னால மல்டிப்ளை பண்ணி ஸோ 3π/4 ஆன்சர் எழுதிக்கலாம்